வணக்கம் மக்களே பிக் பாஸ் லைவ்ல நடந்த பல அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் என்னன்னா ஸோ அந்த உன்னை போல் ஒருவேன்ற டாஸ்க் வந்து முடிவடைந்தது எப்போ போதுன்றா சாமி இந்த டாஸ்க் இப்போயே முடிச்சிங்களே ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பார்த்து நமக்கும் கடுப்பாகுது இரிட்டேட் ஆகுது மக்களே இந்த பிக் பாஸ் டீமும் வேறு எதுவும் டாஸ்க் வைக்க மாட்டேறாங்க இந்த டாஸ்க்கை வச்சு திரும்ப திரும்ப இல்லை இதையாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அந்த டாஸ்க்கில் நேற்று எல்லாருக்கும் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்களா இன்றைக்கி அப்படியே கம்ப்ளீட் பண்ணி எல்லா கேரக்டரும் ஷஃபில் பண்ணி கொடுத்துருந்தாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் திரும்ப திரும்ப இருந்து பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு ஸோ ரொம்ப போராக தான் இந்த வாரம் போகுது அதில் இந்த டாஸ்க்கு இன்னும் மோசம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா விஷ்ணு வந்து பெட்ரூமில் ஸ்மால் பாஸ் பெட்ரூமில் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களோட சீப்பான கேரக்டர் டபுள் ஃபேஸ்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது பார்த்திங்களா அவங்களோட உண்மையான முகம்லாம் வெளியே வருது பார்த்திங்களா அந்த கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணணுன்னா அந்த பாசிட்டிவை கூட சொல்லாமல் ஃபுல்லாக நெகட்டிவ் சைடை அந்த பொறுக்கின்ற மாதிரி என்னை வச்சு செய்கிற மாதிரி பல விஷயங்கள் மாயா பூர்ணிமா பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு கேம் பிளேவா அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து மாயா வந்து பூர்ணிமாவை சொல்கிறார் என்னென்னா கேம் வந்து இங்கே இருக்கிறத வச்சு பேசணும் அதெல்லாம் பண்ணணும் ஓகே பட் அதில் வந்து அசிம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது நல்லாவே இல்லை அப்படின்ன மாதிரி ஏன்னா விஷ்ணு வந்து என்ன பண்ணார்னா மாயா அன்று பூர்ணிமாவோட அவங்க பொருளை பேசுறது அவங்க என்னென்னலாம் திங்க் பண்ணுவாங்கன்றத மாயா மற்றும் மாயாவோட கேரக்டரையும் பூர்ணிமாவோட கேரக்டரையும் கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க யார் மணி மற்றும் விஷ்ணு இவர் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாங்க கரெக்டாக நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது ஸோ விஷ்ணுவும் டபுள் சைடு விளையாடுறாருன்றத மாயா எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதில் மாற்றமே இல்லை விஷ்ணுவும் டபுள் சைடு கோல் போடுறாரு டபுள் சைட் விளையாடுறாரு அப்படின்றது உண்மை தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுகிறாரு இதில் என்ன தெரியுமா நான் பண்ணாங்க உங்களை ஸோ விசித்ரா கெட்டப் போட்டிருக்க நிக்சனையும் அதுக்கப்புறம் அர்ச்சனா கெட்டப் போட்ட கூல் கூல்சூரேஸையும் பர்ஃபார்மன்ஸே பண்ண விடக்கூடாது பர்ஃபார்மன்ஸே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி திட்டம் போட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காதீங்க இதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்கோப்பு கொடுக்காமல் உங்களை தண்ணி த பிளான் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஓப்பனாக இங்கே வந்து சொல்கிறாரு பட் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணோம் விஷ்ணு அவர்களே நீங்களும் தான் அந்த குரூப் டிஸ்கஷனில் ஒரு விஷயத்தை சொன்னார் மக்களே இந்த சில்வர் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா அந்த சில்வர் ஸ்டார் விசித்ராவுக்கு போடாமல் பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன்லையும் விஷ்ணு அங்கே இருந்தார் அங்கே ஒரு போடு போட்ட இங்கே வந்து ஒரு போடு போட்ட என்ன எந்த சைடில் தான் ஏன் நீ உண்மையாக இருக்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல மக்களுக்கு ஏன்னா ஸோ அந்த ஸ்டார் மேட்டர்ல விசித்ரா போடாமல் பண்ணணும் டேரக்டாக ரெண்டு பேரும் நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி யோசிச்சு அங்கே ஒரு விஷயத்தை சொல்லி ஸ்டார் கொடுக்காம பண்ணி இவர் சைடு கேம் பிளேவாக எடுத்துக்கிட்டார் அது டபுள் சைடு தான் பட் அவர் சைடுக்கு ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டார் ஏன்னா அவங்களுக்கு போகாமல் இருந்தால் நமக்குள்ளே எதனா யூஸ் ஆகும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னா மாதிரி பிளான் பண்ணார் ஸோ அதுக்கான பாசிட்டிவ் நடக்குது போல் இருக்குது நம்ம நம்ம ப்ரோமோவில் பார்க்கும்போது இது ஒரு விஷயம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கார் அடுத்து மணிச்சந்திரா வந்து சொல்றாரு ஆனா அவங்க என்னமா பிளான் பண்ணாங்க தெரியுமா என்ன வந்து எனக்கு அந்த ஸ்டார் போக கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காங்க நாங்க பிளான் பண்ணி எப்படியும் எனக்கு ஸ்டார் வந்துருச்சு பட் இந்த ஸ்டார் போனது அவங்களுக்கு ஒரு பக்கம் பிடிக்கவே கடுப்பா இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது தெரியுது குறிப்பாக வந்து நான் பூர்ணிமா கேரக்டரை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் போல நான் அவங்கள வச்சு செஞ்சதே வந்து செம கடுப்பில் இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே குறிப்பாக வந்து பூர்ணிமா கேரக்டர் பூர்ணிமா பண்ணும் தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் விக்ரம் அந்த கேரக்டர் எடுத்து பண்ண சொன்னாங்க விக்ரம் அதை பார்த்து தான் பண்ணால் அவ்வளோ ஆர்குமெண்ட் வந்தது எனக்கும் விக்ரமுக்கும் கடைசியில் விக்ரமே அந்த கேரக்டர் விட்டு போயிட்டான் ஸோ நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது இரிட்டேட் ஆகுது நாங்கள் அவங்க பண்ணதை இந்த கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணுறது தானே பண்ணோம் அதை தான் நாங்கள் க்ளியராக எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி மணிச்சந்திரா ஒரு பக்கம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு தரப்பு ரவீனா வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்ததும் பிடிக்கல குறிப்பாக வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கானாபாலா வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாரில்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு கேஸில் மக்களே எந்த கேஸ் தெரியுமா மூணாவது கேஸில் டைட்டில் வின்னர் ஆனாக இருப்பாங்களா பெண்ணாக இருப்பாங்களான்றது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ பெண் வேடம் போட்டால் ஆ சரி ஆண் வேடம் போட்ட பெண்கள் வந்து அங்கே ஜஸ்டிஃபை அங்கே வந்து நம்ம பெண்களோட மதிப்பை இழக்கக்கூடாதுன்றதாவது ஆண்களோட பாசிட்டிவ் எதுவுமே பேசலை அப்படி நெகட்டிவாக ஷட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க ஜோவிகா பூர்ணிமா மற்றும் மாயா அந்த பாயிண்டே பேசாமல் கலாய்க்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்க வன்மத்தை கொட்டிக்கிட்டாங்க இன்னொரு பத்தம் வந்து பசங்க வந்து அது ஒரு ஃபேர் கேமாக விளையாடி அவங்களோட பாயிண்ட் பாசிட்டிவ்லாம் எடுத்து வின் பண்ணாங்க ஓகேவா அந்த இடத்துலேயே அவங்களோட கேம் எவ்வளோ சீப்பாக இருக்குது எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி வந்து விஷ்ணு ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த ஜட்மெண்ட் அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா கானாபாலா கரெக்டாக ஒரு பாயிண்டை போட்டார் என்னென்னா ஸோ இங்கே ஜ இந்த பிளேயில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களாக கெட்டப் போட்ட ஆண்கள் கரெக்டாக டாஸ்க்கை பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த பெண்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தார் உடனே மாயா வந்து கடுப்பாயிட்டு ரவீனா கிட்ட சொல்கிறாங்க ஸோ இவர் கொடுத்த டிசிஷன் ரைட் பட் ஆனால் பொலிட்டிக்கலாக தப்பு இந்த டிஷன் இப்படி வரக்கூடாது ஆர்கியுமெண்ட் வைஸ் வந்து எங்க பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆர்குமெண்ட்டே நீங்க பண்ணல எப்படிமா ஆர்கியுமெண்ட் வைஸ் உங்களுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் ஸோ கானாபாலா இந்த டிசிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மணிச்சந்திராவுக்கு ஒரு ஸ்டார் போச்சு வெளியே வந்து ஆர்ஜிபிராவ்கிட்ட ஒரு கூட்டணி முயற்சி நடந்தது அதை வந்து ஆர்ஜி பாலா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு யாரு கூல் ஆர்ஜே பிராவோ நேற்று இந்த டாஸ்க்கில் வந்து அன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற கேட்டகிரியில் உனக்கு தான்ப்பா அதிகமாக ஓட்டு வந்தது அதை பூர்ணிமா இவங்கெல்லாம் தான் போட்டாங்க திடீர்னு வந்து நீயா ஸ்டாரை கேட்கலன்ற மாதிரி உன்னை மூட்டி விடுறாங்களே அவங்க எந்த கேம் விளையாடுறாங்கன்றத பார்த்துக்கோ நீ தெரிஞ்சு விளையாடு அவங்கள உன்னை வச்சு கேம் விளையாட பார்க்கறாங்க உன்னை வந்து குழியில் தள்ள பார்க்குறாங்க நீ கொஞ்சம் உசாராயிருக்கப்பா அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் ஒரு பக்கம் இவருக்கு சொல்லிட்டார் அப்போ ஆர்ஜி பிரபா அவருடைய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு ஆனால் எனக்கு என்னென்னா இந்த டாஸ்க்கை வந்து ஸ்டார் கொடுக்குறது எனக்கு விருப்பம் இல்லை நான் வாங்குறதுக்கு இல்லை நான் ஒரு தனியாக ஒரு டாஸ்கை விளையாடி நானா ஜெயிச்சாதான் அந்த டாஸ்க்கை எனக்கு பிடிக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அடுத்தவங்க வந்து கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லை தான் நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது இது முடிஞ்ச வேணா விஷ்ணு மற்றும் ஆர்ஜே பிராவோ நடக்கும்போது ஆர்ஜே பிராவோ உஷாராக இருக்கு வச்சு அவங்க கேம் விளாட பார்க்குறாங்க உன்னை குழியில் தள்ள பார்க்குறாங்க உன்னை டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் டைவெட் பண்ணலாம் இதெல்லாம் இருக்குது நீ இருக்க தான் பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் மகா கிரிமினல்ஸ் கிரிமினல் மைண்ட்ஸோடையே சுற்றிட்டு இருக்காங்க எது சான்ஸ் கிடைக்கும் யூட்டிலைஸ் பண்ணலான்ற மாதிரி காத்துட்ருப்பாங்க நீ உஷாராக அடிக்கும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் கழிச்சு அந்த இவங்க ரெண்டு மேலே செமகானில் இருக்கார் ஒரு பக்கம் மாயா மற்றும் பூர்ணிமா மேலே விஷ்ணு செமகானில் இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொறுக்கி மேட்டருக்கு பார்த்தீங்களா அந்த பொறுக்கி மேட்டர்லேயுமே செமகானில் இருக்கார் விஷ்ணு விசித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பொறுக்கின்ற வார்த்தை யார் எடுத்தா அவர் தான் எடுத்தாரு போது ப்ரோமோ பொறுக்கி ப்ரோமோ பொறுக்கின்ற மாதிரி இன்னைக்கு வேற அதிகமா பேசினாங்களே வாயை தொடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாயா பண்ணாங்க ப்ரோமோ பொறுக்கி பொறுக்கின்ற மாதிரி ஸோ தினேஷ் கட்ட போட்ட பூர்ணிமா அதிகமாக பேசினாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் எவ்வளவு கீழ்த்தரமா காட்டுறாங்க எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி விஷ்ணு பேசுறாரு நான் என்னை பொறுத்தவரையும் அத்தவங்களை கீழ் புட் டவுன் பண்ணாமல் ஒரு ஜென்வினான ஒரு கேம் விளாடணும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு பேசிட்டு இருக்காரு போக போக தெரியும் விஷ்ணு நீ ஜென்வினான கேம் இல்லாதியா இல்லை வேறு என்ன கேம் இல்லாதயா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரியும் ரெடி மாயாக்கு எதிராக மாயா மற்றும் பூர்ணிமாக்கு எதிராக விஷ்ணு வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைச்சிட்ருக்கார் அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியராக புரியுது கூல் சுரேஷ் விசித்ரா இவங்க சைட்லாம் வந்து சேஃப் ஆயிடுவோம் அப்படின்னா மாதிரி ஆனால் விஷ்ணுவை நம்பவே முடியாதுங்க எந்த சைடு எப்போ மாறுறாருன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ பூர்ணிமா பற்றியும் மாயா பற்றியும் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரா நைட்டு போயிட்டு அந்த பூர்ணிமா கூட அடுத்த ட்ராக் ஓட்டுறார் எந்த சைடு தான் ஏன் இருக்கு அப்படின்ற ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது பட் காண்டு இருக்குது பட் இருந்தாலும் வந்து அந்த ஃப்ரெண்ட்லியாகவும் காண்டு ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லியாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி தான் விஷ்ணு ட்ராவல் பண்ணுறாரு என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம் பட் குறிப்பாக வந்து மணி செஞ்ச செய்கையில் செம்ம கடுப்பில் இருக்காங்க மணி வந்து பூர்ணிமாவும் மாயாவும் எக்ஸ்போஸ் பண்ணதுலேருந்து ஸோ மாயா வேலை குறிப்பாக மணிக்கே அந்த ஸ்டார் கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க அப்படின்னா மாதிரி செம கடுப்பில் இருக்காங்க மணி சேவ் ஆகக்கூடாதுன்ற காண்டில் இருக்காங்க இதுதான் சொல்கிறாங்களே விக்ரம் பெட்டர் பிளேயராக தெரியுது மணி வந்து ஒஸ்ட்டு பிளேயராக தெரியறதுக்கு காரணமே மணி வந்து இந்த மாதிரி பண்ணி ஸ்டார் போயிடுச்சு விக்ரம விட மணி என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டர் தாங்க ஸோ அவங்க விக்ரம் பெஸ்ட்டாக கம்பேர் பண்ணுறாங்க எதுக்குன்னா விக்ரம் வந்து எடுபடி வேலை இன்றைக்கி வந்து எடுபடி வேலையே ஆகிட்டார் பூர்ணிமாக்கு ஒரு எடுபடியாகவே மாறிவிட்டார் இவர் பூர்ணிமா வந்து கிச்சனில் உட்காந்து சொல்கிறாங்க ஏ விக்ரம் போய்ட்டு காட்டன் இதுவும் காட்டன் துணியும் அதை ஒரு மேக்கப் ரிமூவ் இருப்பல அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே இவரும் போயிட்டு சட சடன்னு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இது பண்ணுறாங்கிறது எல்லா வேலைகளும் முழுமையாக புள்ளிங்க எங்கு ஒரு அடிமையாகவே மாறிவிட்டார் விக்ரம் குறிப்பாக வந்து பூர்ணிமாக்கு ஸோ இங்கே ஒரு ரூட் ஓடுது நைட்டு வந்து விஷ்ணு கூட ஒரு ரூட் ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த பக்கம் பூர்ணிமா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரில அடுத்த ட்ராக் படி ட்ராக் ஓடனால் தான் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்ன மாதிரி பூர்ணிமா நினச்சிட்டாங்களான்னு தெரியல இந்த மாதிரி பல விஷயங்கள் லைவ்ல நடக்குது ஆனால் பார்க்குறதுக்கு போகிறா தான் இருக்குது மக்களே